ஹாய் பிபோஸ் இன்றைக்கி நாம பார்க்க போகிற ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து இந்த சினிமா திரையில ஏராளமான இறப்பு செய்திகள் வெளியாகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்திக்கிட்டே தாங்க இருக்குது ஏற்கனவே இந்த கொரோனா காலகட்டமான கடந்த இரண்டு வருடங்களில் நிறைய இறப்பு செய்திகள் வெளியாகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சினிமா திரையலகத்தை சார்ந்த முக்கியமான பிரபலங்கள் பலரும் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போய் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தினாங்க தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவிலையும் முன்னணி பிரபலங்கள் ஜாம்பவான்கள் உள்ளிட்ட பலரும் இந்த சினிமா திரையுலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அடிக்கடி வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை கொடுத்துக்கிட்டே தாங்க இருந்துச்சு அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ தமிழ் சினிமாவோட பிரபலமான நடிகர் ஒருவருக்கு நெருக்கமான பிரபலமான நடிகர் ஒருவர் உயிரிழந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலானது இந்தியா முழுக்கவே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு தமிழ் சினிமா திரை பிரபலமான முக்கியமான நடிகர் இதனால் கதறி அழுதுருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இன்றைக்கி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த பிரபலமான நடிகர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பளையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நியூஸ்க்குள்ளே போகலாம் ஸோ என்றைக்காக இருந்தாலும் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரத்தாங்க போகுது அதனால் இருக்க காலகட்டங்களில் நாளை நல்லதை செஞ்சு போகிற போக்கில் அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அதுக்கு எடுத்துக்காட்டாக நிறைய பேர் வாழ்ந்துட்டு வராங்க சினிமா திரையுலகத்திலையும் நிறைய நடிகர் நடிகைகள் மக்களுக்கு நல்ல எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வை வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அந்த வரிசையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் உயிரிழந்து போன கன்னட சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் அவர்களுடைய மரணமும் இன்னைக்கு மிகப்பெரிய தாக்கத்தை இந்தியா முழுக்க ஏற்படுத்திச்சு உலகம் முழுக்க இருக்க அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய சோகத்தில் மூழ்கியிருந்தாங்க தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு நல்ல நடிகர் மட்டும் இல்லாமல் சமூகத்தில் ஒரு நல்ல மனிதராகவும் வளம் வந்திருக்கார் பதினைந்து பள்ளிக்கூடங்களுக்கு மேலே கட்டி கொடுத்துருக்காரு பதினாறு முதியோர் இளங்கள் கட்டி கொடுத்துருக்காரு அதுக்கான பராமரிப்புகளையும் மேற்கொண்டுட்டு வராரு இது தவிர ஆயிரத்தி எண்ணூறு மாணவர்களுக்கும் மேலே இவர் கல்வி உதவிகளையும் செஞ்சுட்டு வர்றாரு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு அவர் மாரடைப்பால உயிரிழந்து போகிறாரு வெறும் நாற்பத்தி ஆறே வயதான புனித் ராஜ்குமார் அவர்கள் மாரடைப்பாள உயிரிழந்து போனார் அப்படிங்கிற செய்தியை கேட்டு அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய சோகத்துக்கு உள்ளானாங்க தொடர்ந்து தமிழகம் முழுக்க இல்லாமல் இந்தியா முழுக்க இந்த செய்தியானது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இவருடைய மறைவால் இன்றைக்கி சினிமா திரையிலங்கள் பலரும் தங்களுடைய சோகங்களை வெளிப்படுத்தி இருக்காங்க அந்த வரிசையில் தமிழ் சினிமாவோட பிரபலமான முன்னணி நடிகர்களில் ஒருவராக வளம் வந்துக்கிட்டு இருக்க நடிகர் சூர்யா அவர்கள் புனித் ராஜ்குமார் அவருடைய மறைவு அன்னைக்கு போக முடியாததுனால அடுத்து ஒரு சில தினங்களுக்கு அப்புறமா அவருடைய நினைவிடத்துக்கு போய் அங்கே கதறி அழுத ஒரு வீடியோவானது இன்றைக்கி சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை சினிமா ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சினிமாவில் கடந்த சில நாட்களாகவே நிறைய பல நல்ல திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு சூர்யா அவர்கள் சமீபத்தில் கூட அவருடைய நடிப்பில் வெளியான ஜெய்பிம் திரைப்படமானது தமிழகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு வரவேற்புகளை பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாங்க ஏற்கனவே அவர் அகரம் அப்படிங்கிற ஒரு அலக்கட்டளை மூலமாக மாணவர்களை கல்விக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு பல வருடங்களாகவே இந்த சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு புனித் ராஜ்குமார் அவர்களும் இந்த மாதிரி ஒரு சேவைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருடைய மறைவு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அவருடைய நினைவிடத்துக்கு நேற்று போன சூர்யா அவர்கள் அங்கே அவருடைய புகைப்படத்தை பார்த்து கதறி அழுதுருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகி இன்னைக்கு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கியிருக்கு புனித் ராஜ்குமார் அவருடைய மறைவு இந்திய சினிமா திரையெழுத்துக்க மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ வியூபோஸ் இதை பற்றின உங்களது கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்